ஸோ ஏ டாஸ் ஈக்குவல் டு யு மைனஸ் ஏன்னு அர்த்தம் டேஸ் அப்படின்னாவே யூ மைனஸ் ஸோ அப்போ யு மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன் ஸோ யு அப்படின்னா யூவில் இருக்கிறது ரைட் பண்ணிக்கிறேன் ஏ பிசி டிஇஎஃப்ஜிஹ் மைனஸ் ஏ அப்படின்னா ஏல இருக்கிறது ரைட் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப்ஹ் அப்போ யூ மைனஸ் ஏ இப்போ யூ மைனஸ் ஏ அப்படின்னா சேம் எலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிக்கணும் அதான் யூ மைனஸோடைய கண்டிஷனு அப்போ சேம் அலமென்ஸ் என்ன இருக்குது பி இருக்குது டி இருக்குது எஃப் இருக்குது ஹச் இருக்குது பி இருக்குது டி இருக்குது எஃப் இருக்குது ஹச் இருக்குது ஸோ ரிமைனிங் பாசிட்டிவ் சைடில் இருக்கிற அலமெண்ட் மட்டும்தான் எதுணும் அப்போ ரிமைனிங் பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஏ சி இது ஏடாஸ் நெக்ஸ்ட்டு பி டேஸ் ஸோ பி டேஸ்னாலும் நம்ம ரைட் பண்ணக்கூடியது யூ மைனஸ் யூ மைனஸ் பி இப்போ யுவை ரைட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ரைட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ அதே போல் சேம் எவர்மெண்ட்ஸ் கேன்சல் பண்ண போகிறேன் ஏடிஇஹச் இப்போ யு மைனஸ் பி அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய சேம் எவர்மென்ஸ் என்னவோ அது கேன்சல் பண்ணுறேன் அப்போ ஏடிஹெச் இருக்குது போத்திலேயுமே அப்போ ஏடிஇ கேன்சல் பண்ணிட்டேன் ரிமைனிங் பாச சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் ரைட் பண்ண அப்படின்னா அதை பி டேஸ்டைய ஆன்சர் அப்போ பிசிஎஃப்ஜி இத பி டேஸ் ஒரு ஆன்சர் ஸோ அப்போ ஏ டாஸ் பி டேஸ் அப்போ ஏசிஇஜி ஏடிஸ் ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன் பீடேஸ் ஆன்சர் தெரிவிக்கிட்டேன் இப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணுறா ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவன் ரைட் பண்ணிக்கிறேன் ஏ டாஸ் யூனியன் பி டாஸ் ஸோ ஏ டாஸ் ஆன்சரும் பி டேஸ் ஆன்சரையும் ரைட் பண்ணிக்கிறேன் ஸோ ஏ டேஸ் ஆன்சர்க்கு பி டேஸ் ஆன்சர் இருக்குது இவன் ஏ டாஸ் யூனியன் பி டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் அப்படின்னா ஏ டேஸ் இருக்கக்கூடிய ஆன்சரும் பிடிஎஸ்சில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை சபீஸ் ஒன் டூவில் கண்டுபிடிச்ச ஆன்சரே எடுத்து எழுதிக்கிறேன் அது ரெண்டு யூனியன் யூனியனாக என்ன சொல்ல ஜாயின் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஜாயின் யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் யூனியன் பின்னாவே யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சா டூ டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒன் டைம் தான் ரைட் பண்ணணும் ஸோ ஆல்ஃபெட்டிக் ஆர்டரில் ரைட் பண்ணுறேன் ஏ பி சி இஃப் ஜி ஏடாஸ் யூனியன் பி டாஸ் ஸோ யூனியன் அப்படின்னு ஜாயின் யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க சம்சாரந்தா ஸோ நம்ம ஃபோர் சப்ஜெக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாஸ் இன்டர் செக்ஷன் பி டாஸ் ஸோ அதேனால ஏடாஸ் பி டஸ் அப்படியே வச்சுக்கிட்டேன் ஸோ இன்டர் செக்ஷனால ஏ டாஸ் இன்டர் செக்ஷன் பி டாஸ் இந்த இடத்துல யூனியன் தெரிஞ்சு இல்லை இப்போ அப்படியே இன்டர் செக்ஷனாக போட்டுக்கோங்க இங்கே இன்டர் செக்ஷன் ஸோ அப்போ ஏடிஸ் இன்டர் செக்ஷன் பிடிஸ் டேன்ஸ் எங்களுக்கு படிக்கிறோம் இன்டர் செக்ஷன் அப்படின்னா ஸோ யூனியன் அப்படின்னா யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் ஸோ ஜாயின் பண்ணும் ஸோ யு ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் ஸோ இன்டர் செக்ஷன் அப்படின்னா சேம் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணணும் ஸோ இந்த செட்டில் என்ன இருக்குது இந்த செட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இதில் இருக்கக்கூடிய சேம் எலமெண்ட்ஸ் தான் எதுவுமே இல்லை அப்படின்னா எம்டி செட் போட்டுக்கிறோம் ஸோ இங்கே நமக்கு சேம் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம் அப்போ சேம் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் சி இருக்குது ஸோ சி எழுதிக்கிறோம் ஸோ அடுத்து ஜி இருக்குது ஜி எழுதிக்கிறோம் ஸோ இதுலேயும் சி இருக்குது இதுலையும் சி இருக்கு அதெல்லாம் சி எழுதிக்கிட்டேன் இதுலேயும் ஜி இருக்குது இதுலேயும் ஜி இருக்குது ஸோ எல்லாரும் ஜி எழுதிட்டேன் அப்போ ஏ டேஸ் இன்டர்செக்சன் பி டேஸ்னா சேம் எலமெண்ட்ஸு ஸோ அப்போ சேம் எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணிக்கணும் ஸோ ஃபிஃப்த் சப்டிவிஷன் ஸோ ஃபிஃப்த் சப்டிஷன் ஏ யூனியன் பி ஸோ ஏ யூனியன் பி மட்டும் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஸோ ஏ யூனியன் பி ஹோல்டேஸ் பைண்ட் அட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்போ ஏ ஏ யூனியன் பி ஹோல்டேஸ் அப்படின்னா ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு அவுட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ ஏ யூனியன் பி அப்படின்னா யூனியன் அப்படின்னா ஜாயின் ஸோ ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஏன்றது இருக்குது பீன்றது இருக்குது டீன்றது இருக்குது இ இருக்குது எஃப் இருக்குது ஹச் இருக்குது இதான் ஏபிடிஇஃப்ஹச் ஸோ யூனியன் அப்படின்னா யூ ரைட் ஆல் எலமெண்ட்ஸ் ஸோ ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும் ஸோ இது யூ ரைட் ஆல் ஆலமெண்ட்ஸ் இந்த செட்டில் இந்த செட்டில் இருக்கிற ஆல் எலமெண்ட்ஸும் ரைட் பண்ணிக்கணும் டூ டைம்ஸாக இருந்தால் ஒன் டைம் மட்டும் ரைட் பண்ணால் போதும் அதான் ஏ யூனியன் பி இப்போ ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் அப்படின்னா ஸோ யூ மைனஸ் டேஸ் அப்படின்னாவே யூ மைனஸ் ரைட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்படியே இந்த செட் அப்படி எடுத்துக்கணும் ஏ யூனியன் பின்றத ரைட் பண்ணிக்கோங்க இப்போ ஏ யூனியன் பி யூனியன் அப்படின்னா ஸோ யூனியன் அப்படி எடுக்கணும் ஏபிசிடிஇ எஃ மைனஸ் ஏ யூனியன் பி ஸோ மைனஸ் ஏ யூனியன் பின்னா ஏ யூனியன் பியில் இருக்கிறத ரைட் பண்ணிக்கிறோம் ஏபிடிஇஎஃப்ஹச் ஸோ மைனஸ் அப்படின்னாவே சேம் அலமெண்ட்ஸை கேன்சல் பண்ணணும் அப்போ ஏன்றது கேன்சல் பண்ணிட்டேன் பிகிறது கேன்சல் பண்ணிட்டேன் டீன்றது கேன்சல் பண்ணிட்டேன் பிடி இ கேன்சல் பண்ணிட்டேன் எஃப்ஹச் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மட்டும் என்ன இருக்குது சிஎஃப் ஜிஹ் ஸோ அப்போ ஏ யூனியன் பி ஹோல்டேஸ் இப்போ ஏ யூயூனி பி ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் ஏ பி ஃபைண்ட் அவுட் பண்ணப்பறம் ஏ யூனியன் பி ஹோல்டேஸு ஏ யூனியன் பி ஹோல்டேஸ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ யூனியன் பி இப்போ போத்தில் இருக்கக்கூடிய சேம் எலமென்ட்ஸை கேன்சல் பண்ணுறோம் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு என்ன இருக்கோ அதை மட்டும் ரைட் பண்ணிக்கிறோம் அப்போ சிஎஃப்ஜிஹெச் இருக்குது அதை மட்டும் நான் ரைட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்டர் செக்ஷன் பி ஹோல்டேஸ் இருக்குது ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பி ஹோல்டேஸ் அப்புடின்னா ஸோ இங்கே இப்போ நான் யூனியன் இருக்கிறதுலாம் இன்டர்சிக்ஸ் தான் மாற்றிக்கிறேன் இங்கே யூனியனாக இருக்குது இன்டர்சிக்ஸெல்லாம் மாற்றிக்கிறேன் ஸோ இங்கே யூனியனாக இருக்குது இன்டர் செக்ஸெலாம் மாற்றிக்கிட்டேன் ஸோ ஏ இன்டர் செக்ஷன் பின்னா என்ன ஸோ இன்டர் செக்ஷனாக சேம் எலமெண்ட்ஸ் ஸோ சேம் எலுமெண்ட்ஸ் என்ன இருக்குது ஸோ டின்றது சேம் எலுமெண்ட்ஸாக இருக்குது அண்ட் அச்சுன்றது சேம் எலுமெண்ட்ஸாக இருக்குது ஸோ இதை நான் ரஃப் பண்ணிட்டு ஸோ டீன்றது எடுத்துக்கிறேன் ஹச்ன்றது எதுக்கிறேன் அதாவது சேம் அலுவன்ஸு ஏ இன்டர் செக்ஷன் பி ஸோ இப்போ ஏ யூனியன் பி யூனியன் இந்த இடத்துல எடுத்துகிட்டு இன்டர் செக்ஷனாக போட்டுக்கிறேன் ஸோ இங்கேயும் யூனியன் எடுத்துகிட்டு இன்டர்செக்ஷனாக போட்டுக்கிறேன் ஸோ இப்போ யூ மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி அப்படின்னா யூன்ற ரைட் பண்ணிக்கிறேன் ஏ பி சி டிஇஎஃப்ஜிஹச் மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி டிஹெச்ன்றதை சேம் எலமென்ட்ஸாக இருந்துச்சு அதை ரைட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போ ஏ இன்டர் செக்ஷன் பியோட ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கணும் இப்போ சேம் என்ன இருக்குது டிஹெச் டி இருக்குது ஹச் இருக்குது அது ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கிறேன் ரிமைனிங் பாசிட்டிவ் எலமெண்ட் மட்டும் ரைட் பண்ணிக்கிறேன் பாசிட்டிவ் ஆயிடக்கூடிய எலமெண்ட்ஸு ஏ பிசிஇஃப்ஜி ஸோ இதில் ஏ இன்டர் செக்ஷன் பினால் இங்கே ஏ இன்டர் செக்ஷன் பியாக மாற்றிக்கிறேன் ஸோ அப்போ ஏன்டர் செக்ஷன் பி ஹோல்டேஸ் அப்படின்றதுனால ஸோ யூ மைனஸ் ஏன்ட்டு செக்ஷன் பி ஏன்டர் செக்ஷன் பி அப்படின்னா சேம் எலமெண்ட்ஸாக ரைட் பண்ணோம் சேம் எலுமெண்ட்ஸாக டிஎச் தான் இருக்குது டிஹெச் ரைட் பண்ணிவிட்டேன் ஏ இன்டர் செக்ஷன் பி ஹோல் டேஸ் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ யூ மைனஸ் ஏ இன்டர் செக்ஷன் பி ஃபார்முலா ரைட் பண்ணிட்டேன் யூன்றது எடுத்து எழுதியிருக்கிறேன் மைனஸ் ஏன்டர் செக்ஷன் பி ஆன்சர் டிஹெச் அப்போ சேம் எலுமெண்ட்ஸ் டிஹெச் மட்டும் நான் கேன்சல் பண்ணுற போத்தில் இருக்கிறதும் ஸோ கேன்சல் பண்ணுற ரிமைனிங் பாசிட்டிவ் சைடு எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு செவந்த அப்டிஷன் ஏடாஸ் தான் ஹோல் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏ டேஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் ஆர் ஆல்ரெடி நம்ம ஏ டேஸோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் சப்டிஷனில் அந்த ஏ டேஸோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கிட்டேன் ஏசிஇஜின்னு இஜின்னு எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடாஸ் ஹோல் டேஸன் கேட்டிருக்காங்க அப்போ ஏ டாஸ் ஹோல் டேஸ் அப்படின்னா இந்த ஹோல்டேசன் இருக்குது இல்லைங்களா அந்த ஹோல்டேஸுக்கு பார்த்தா யூ மைனஸ் அப்புடின்னு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் குள்ளே ஏ டேசன் இருக்கு அப்போ யூ மைனஸ் ஏ டேஸ் ஸோ யூன்றது நம்ம மேலே இருக்கிறத பார்த்து அப்படி எழுதிக்கிறோம் ஏ பிசிடிஇஎஃப்ஜிஹச் ரைட் பண்ணிட்டேன் மைனஸ் ஏடாஸு ஏடேசுன்ற ஃபஸ்ட் அப்படிஷன் கண்டுபிடிச்சிப்பேன் ஆன்சரு அந்த ஆன்சர்த்துக்கே அப்படி எழுதிக்கிட்டேன் ஏசிஇஜி ஸோ இப்போ யூ மைனஸ் ஏடேஸ் அப்படின்னா போத்தில் கூடிய சேவன் மிஸ் கண்ட்ரேன் அப்போ ஏ சி இஜி ரைட் பண்ணிக்கிறேன் இப்போ ரிமைனிங் இருக்கிறது தான் ஏ டேஸ் ஹோல்டேஸ் உடைய ஆன்சர் ஸோ அப்போ பி இருக்குது டி இருக்குது எஃப் இருக்குது அச்சு ஸோ ஒரு லெட்டரை நம்ம ஒரு செட்டை நம்ம எ டூ டூ டைம்ஸ் டேஸ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி ஏன்ற ஆன்சரே வந்துடும் சரிங்களா அப்போ ஏ டேஸ் ஹோல்டேஸ் அப்படின்னா பிடிஎஃப் அச்சு அப்படின்ற ஏன்ற ஆன்சரே வந்துடும் டூ டைம்ஸ் ஹோல்டேஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் ஹோல்டேஸு ஸோ பிடிஎஸ் ஆன்சர் நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ஸோ பி சி எஃப் ஜி ஸோ அந்த பிடிஎஸ் ஆன்சர் எழுதிக்கிட்டேன் ஸோ இப்போ பிடிஎஸ் தான் ஹோல்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பி டேஸ் ஹோல்டேஸ் அப்படின்னா இந்த ஹோல்டாஸுக்கு அப்படின்னா யூ மைனஸ் இந்த பி டேஸ் அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ யூன்றதை அப்படியே எழுதிக்கிறேன் ஏ பி சி டிஇஎஃப்ஜி ஜிஹு ஸோ மைனஸ் பி டேன்ஸோடைய ஆன்சர் எழுதிக்கிறேன் பிசிஎஃப்ஜி ஸோ சேம் எலமெண்ட்ஸ் கேன்சல் பிசிஎஃப்ஜி அப்போ பிசிஎஃப்ஜி கேன்சல் பண்ணிட்டேன் ஸோ ரிமைனிங் பாஸ்வேட்ல இருக்கக்கூடிய எலுமெண்ட்ஸ் மட்டும் எழுதுகிறேன் ஏடிஇஹச் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டைம் டான்ஸ் பண்ணனால ஸோ நமக்கு பீன்ற ஆன்சரே வந்துருச்சு அதான் ஸோ நம்ம டூ டைம்ஸ் ஒரு ஒரு செட்டை நம்ம டேஸ் போனோம் அப்படின்னாவே சரி இல்லை கொஷின் இருக்கிறது அப்படின்னு நம்ம பீன்ற ஆன்சர் வந்திருக்கு